எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் உங்கள் விஜய் சித்து. அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. இன்றைக்கி நம்ம சன் மியூசிக்கோட பர்த்டே. ஸோ சன் மியூசிக் இன்றைக்கி ஆரம்பித்து இன்னையோட 17வது வருடத்தில் கால் எடுத்து வச்சுருந்தாங்க. தெரிஞ்சாலே நம்ம வந்து சன் மியூசிக் தான் சொல்லுவோம். இப்போ வந்து யூடியூப்ல வந்து கேட்டவுடனே பாட்டு போடுறோம். பட் அப்போலாம் அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தோட பாட்டு பாக்குறதுக்கே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படா நம்ம சேனல்ல வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து சன் மியூசிக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேனல். எனக்கு சன் மியூசிக் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இங்க இருக்கிற டீம் மாதிரி வேற எங்கேயுமே வராது. என்ன சொல்றோம், பயங்கர ஹாப்பனிங்கா இருக்கும். அவர் ரெண்டு நிமிஷம் பேச கன்ஃபியூஸ் ஆயிருவா. ஐ லவ் சன் மியூசிக். சன் மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 17th ஆனிவர்சரி விஷயத்துல வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன வயசுல இருந்து வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது வந்து மியூசிக் சேனல் பாக்கணும்னாலே சன் மியூசிக் தான் பாத்துருக்கோம். அப்படிப்பட்ட சேனல் இன்னைக்கு ஒவ்வொரு மேஷப் போடும் போதும் எப்படா போடுவாங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டருக்கு எப்ப போடுவாங்க. அந்த மாதிரி சிம்புக்கு வந்து நான் பயங்கரமா வெயிட் பண்றேன், எப்ப சிம்பு மேஷப் போடுவாங்க. அந்த மாதிரி மேஷப் மெமரி வந்து எனக்கு சன் மியூசிக்ல ஒரு பெரிய இது. நம்ம எல்லாம் வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். பாத்துட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய வியூவர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சோ இன்னைக்கு நம்ம டீம்ல வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாவண்யா. என்னோட ஷோ நேம் என்ன சொன்னீங்க? நம்மளோட சந்தோஷத்துலயும் சரி, நம்மளோட துக்கத்திலயும் சரி, நம்ம லவ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, லவ் சக்சஸ் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, பொண்டாடி பார்க்கும் சரி, எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு பாட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. எப்பயாவது ஒருத்த கெட்ட விஷயம் பேசலாம், பயங்கர ஜாலியா விளையாடுவோம். ஆனா இதுல வந்து அந்த கேமுக்கான அந்த ஸ்பிரிட் இருக்கணும். எல்லாருமே கேமா எடுத்து விளையாடணும், சும்மா ஏதோ ஒண்ணு அப்படின்னு விளையாடுவோம்.